நம்ம நாட்டுக்கோழி சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள் என்னென்னா, நாட்டுக்கோழி 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, கொஞ்சம் கருகாப்பலை, வரமிளகாய் விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் 10 நம்பர்ஸ், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அதுக்கடுத்தது மல்லித்தூள், கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். கறி மசாலா தூள் வந்து வீட்லேயே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுதான் அதுக்கான தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அடுத்தது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இன்னும் நல்லா சூடாயிருச்சு, அடுத்து கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்து விதை இல்லாமல் எடுத்து வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கணும். வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வழங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழியை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி சேர்க்காம மூடி வைக்கணும். அந்த சூட்லேயே அது கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு நல்லா வணங்கும். அதுக்கப்புறம் எல்லா மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்க, தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்க. இப்போ எல்லா மசாலா தூளையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா மசாலாலாம் போட்டு கலந்தாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா அது வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இடையில எடுத்து கிளறி விட்டுக்கணும். அப்போத்தான் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வேகும். நல்லா சிந்தாமணி வெந்து கறி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வருது. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிளறி கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டட்டும், அப்புறம் எடுத்து பார்ப்போம் கறி எப்படி வெந்திருக்கு, சிந்தாமணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு, சிந்தாமணியும் நல்லா ரெடி ஆயிருச்சு. நாட்டுக்கோழி சிந்தாமணி ரெடி. இதை ரசத்து கூட தயிர் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு இதில் பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.